ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்லாம் நிறைய போய் விசாரிச்சதுல எனக்கு ஆக்சுவலாக பெரிய நம்பிக்கை இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய இன்ஸ்டிடியூட்லாம் போய் படிச்சிருக்காங்க, ஆனால் பெருசாக ஜாப் எதுவும் கிடைக்காம திரும்ப வேற ஏதோ ஒரு நான் ஐடி அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணதில் எனக்கும் ஜாயின் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்டே வரல. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சரி நானும் என் ஜாபை குவிட் பண்ணிட்டு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் நிறைய ப்ரௌஸ் பண்ணதுல இந்த இன்ஸ்டியூட் வந்து மற்ற இன்ஸ்டியூட்டை விட ஒரு மாதிரி ஒரிஜினலா இருந்துச்சு. எல்லா ரிவ்யூஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப என்ன சொல்றது ரியலா இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸ்புக் ஐடிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுலயும் நீங்க போய் கேளுங்கன்னா சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தேன், நல்லா ஒரிஜினலா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இங்கேயும் வந்து நான் விசாரிச்சதுல எனக்கு என்ன எடுக்கிறதுன்றது கூட டவுட்டா இருந்துச்சு. எது எது நம்மளுக்கு வரும் எது வராது, எனக்கு கோடிங் சுத்தமா வரவே வராது. ஸோ நான் அதே தான் பேஸ் பண்ணி உங்ககிட்ட மணி சர்க்கிட்டையும் முத்து சர்க்கிட்டையும் நான் கேட்டேன். வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கோடிங் கிடையாதுன்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி நீங்க இதை எடுங்க, இந்த கோர்ஸ் படிக்கணும், பிஹெச்பி உங்களுக்கு வந்து கோடிங் வேணா நீங்க பயப்படுறீங்கன்னா அதுக்கு நான் ஐடிக்குள்ள போகவே முடியாதுன்னு நினைக்காதீங்க. அதை தான் நீங்க பிஹெச்பியில எடுத்தீங்கன்னா ரொம்ப லைவா நீங்க அவுட்புட் பார்க்க முடியும், உங்களால கான்பிடண்டா செய்ய முடியும். ஸோ அது கஷ்டம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து அதை எடுத்தேன். எடுத்துட்டு கொஞ்ச நாள் கிளாஸஸ் வரும்போதே வந்து கிளாஸஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. படிக்கிறதுக்குன்னு ரொம்ப ப்ரெஷரா எதுவும் இல்லாம நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப ஈஸியா கொடுத்தாங்க, நோட்ஸ் எல்லாமே ஈஸியா கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ஒரு ஸ்டார்டிங் இங்கே வந்து தான் நான் ஐடிக்கான இன்டர்வியூஸே நிறைய பேர் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நானாக வாக்கிங் போனதுலாம் எதுவுமே வந்து ஐடியே கிடையாது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த அப்ரோச்சில் தான் ஆக்சுவலி வந்தேன். ஐடியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட் பேஸ் பண்ண மாதிரி ஏதாச்சும் போனால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணேன். ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபெட் அப் ஆயிட்டேன் நான். எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் போய் அட்டன் பண்ணி ரிஜெக்டட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தாண்டினதே கிடையாது நான் இவருக்கும். ஸோ அது மாதிரியே அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் ஆக்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவும் இல்லை, போட்டு பார்த்ததும் கிடையாது இருக்கும். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஸோ நான் இங்கே நிறைய எல்லா கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணிக்கிறேன். கம்யூனிகேஷன், என்னோட பிஹெச்பி கிளாஸ், அப்புறம் ஆப்டிடியூட் கிளாஸ் எல்லாமே நிறைய அட்டன் பண்ணி கொஞ்சம் வீக்லியும் நான் சுத்தமாக இப்போ படிக்க மாட்டேன். இவங்க கொடுக்குற டாஸ்க் மறுநாள் டெஸ்ட்னு சொல்லி பயமூர்த்தி அதுக்கான இன்னும் திட்டுலாம் கூட வாங்கியிருக்கேன் நான். என்ன இந்த டெஸ்ட் இப்படி படிக்கிறீங்க, நீங்க இப்படி இன்டர்வியூ போவீங்கன்னு சொல்லிட்டு திட்டுலாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்காக பயந்துகிட்டே போய் படிக்கிறது, மறுநாள் டெஸ்ட் அட்டன் பண்றது, அந்த தப்பு உடனே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது நம்மளுக்கு ஈஸியா இருந்துச்சு. எப்படி வந்து நம்ம எங்க தப்பு பண்றோம், இதுலதான் தப்பு பண்றோம் அப்படின்றது எனக்கு ஈஸியா புரிய வச்சாங்க. ஸோ நான் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணதுல அப்புறம் அடுத்தடுத்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அதுல செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் போனதும் உண்டு. அது வந்து கொஞ்சம் என்னோட என்ன சொல்ல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ஓகே இன்னும் நிறைய அட்டன் பண்ணா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இன்டர்வியூஸும் இவங்க சொல்லும்போது தான் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய கிளாஸஸ் லீவ் போட்டது எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கிளாஸஸ் கண்டினியூ பண்ணி வர ஆரம்பிச்சேன். அப்புறம் லாஸ்டா இந்த லாஸ்ட் டெக்னோகிராம் தான் அட்டன் பண்ணது. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட்ல 5 days வரவே இல்லை நானு. பட் இவங்க கால் பண்ணி எங்களை விடாம எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரலையோ அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி நீங்க போய் அட்டன் பண்ணுங்க, அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது பேஸ் பண்ணி சரி இதுக்கும் நம்பிக்கையே இல்லாம தான் போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூடும் வந்துச்சு, டெக்னிக்கல் ரிட்டன் டெஸ்ட்டும் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்டே டெக்னிக்கல் தான் எடுத்தேன், நான் ஆப்ஸ் வராதுன்னு தெரிஞ்சு அப்போ எனக்கு நம்பிக்கை கிடையாது செலக்ட் ஆகிட்டு. அவங்க மெயினாக பார்த்தது டெக்னிக்கல் இல்லையா, இந்த கம்பெனியில் டெக்னிக்கல் பார்த்தாங்க. அது முடிச்ச உடனே ஃபேஸ் டு ஃபேஸ் எடுத்துகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அதுலேயும் ஃபுல்லாக டெக்னிக்கல். அதுக்கு வந்து நம்ம வேறு எந்த நோட்ஸுமே படிக்க வேணாம், நம்மளுக்கு இன்ஸ்டியூட்டில் கொடுத்த நோட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நல்லா ப்ரௌஸ் பண்ணி அவங்க கொடுக்குற வெப்சைட் எல்லாம் நல்லா ப்ரௌஸ் பண்ணி படிச்சுட்டு போனாலே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஃப்ரெஷர்ஸ்க்கு சொன்ன மாதிரி எதுவும் பெருசாக ரொம்ப டீட்டெயிலாக கேட்கல. அதே மாதிரி இந்த அளவுக்கு தான் தெரிதுன்னு ஓரளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுனாலே கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ என்னோட குகன் சார் வந்து சொன்னதே நம்ம மேல நம்ம ஹோப் ஃபேஸ் டு ஃபேஸ்ன்றது நத்திங் பட் நம்மளுக்கு ஒரு ஹோப், நம்ம அவங்க எடுத்தா நம்ம ஒரு எம்ப்ளாயியா நம்மளால பெனிஃபிட் அவங்க கம்பெனி கிடைக்கும்னு கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சோம்னா ஈஸியா நம்மள எடுத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அப்புறம் இன்ஸ்டியூட்ல நான் அதையும் வந்து அப்டேட் பண்ணது என் தப்பு தான். ஸோ அப்புறம் இன்ஸ்டியூட்ல வந்து மணி சார் கிட்ட சொன்னேன், அவர் திரும்ப ஃபாலோ பண்ணி அப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு எனக்கு கால் வந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் போய் அட்டன் பண்ணேன். அதுக்கு முன்னாடினாலும் நான் இன்ஸ்டியூட் வந்தேன் சண்டே அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு கொடுத்த நோட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே காப்பாத்துச்சு. அங்கே போய் நான் அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், பிஹெச்பில எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட அவுட்புட் எல்லாமே காமிச்ச உடனே அதே சாட்டிஸ்ஃபைட். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்ம இன்ஸ்டியூட்ன்றவனே கொஞ்சம் என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, லைக் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே ட்ரெயின் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை நல்லாவே கங்க்ராச் பண்ணாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ.
அழகம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் அபூர்வம். யார் க்வெஸ்சன் கேட்குறீங்களோ அவங்க இந்த சாக்லேட் ரெண்டு தான் இருக்கு, டக்குனு சீக்கிரம் கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி அட்டன் பண்ணும்போது ரிஜெக்ட்னு சொல்லும் போது எது ஓவர் கம் பண்ணுச்சு உங்களுக்கு? திரும்ப செகண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ்? எனக்கு கம்பெனிஸ் போய் அப்ரோச் பண்றதுல எந்த கஷ்டமும் கிடையாது. டிஸ்டன்ஸ் கூட நான் போய் பார்க்காம போனேன். ஏன்னா அது இவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான். எந்த ஒரு கம்பெனிலுமே ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ஒரு 4-5 கம்பெனிஸ் போய் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் இவ்வளவுதான்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்துடும். சோ செகண்ட் ரவுண்டுக்கு எனக்கு போலனாலும் பரவாயில்லன்னு நிறைய கம்பெனிஸ் நீங்க அது மாதிரி போய் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவுதான் நம்மளுக்கு ஓவராலா படிக்க வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையே நீங்க கண்டினியூ பண்ணி நான் அப்படித்தான் படிச்சேன். ஐ மீன் ஒரு 10 கம்பெனிஸ் அட்டன் பண்ணி டெக்னிக்கல் தான் பிஹெச்பிக்கு இவ்வளவுதான் கேட்பாங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதையும் நெட்ல ப்ரௌஸ் பண்ணி படிச்சது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நீங்க அது மாதிரி நிறைய அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு படிக்கும். ஒரு சாக்லேட் தான் இருக்கு. PHP அதாவது டெக்னிக்கலா வந்து நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் ஜேக்வரி எல்லாமே ஒரு இப்ப ஜாவானா அதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் சிலபஸ் எல்லாமே இருக்கும். அதுல கவர் பண்ற மாதிரி நம்மளுக்கு PHP ல நிறைய கவர் பண்ணிருக்காங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு டெஸ்ட் பண்றாங்க. எல்லாத்துல இருந்தும் ஜஸ்ட் ஒரு க்வெஸ்சன். பட் அவங்க மோட்டிவேஷனா எது எந்த கோர்ட்ல பிளேஸ் பண்ண போறாங்களோ அது ஓரியன்டா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் ரெண்டு மூணு க்வெஸ்சன் வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வராத மாதிரி தான் இருக்கும் அந்த க்வெஸ்சன். பட் நீங்க அதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணி போகணும். சோ நம்மளுக்கு கொடுத்த சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னாலே யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன். சிம்பிளா ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? இப்ப இதுவா பண்ணா ஈஸியா ஜாப் கிடைச்சிடலாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெஷர்ஸ்க்கு இன்டர்வியூஸ் போறோம்னா செலக்ட் ஆயிடணும்ன்ற மோட்டிவேஷன் போக கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் செலக்ட் ஆயிடணும் செலக்ட் ஆயிடணும் கண்டிப்பா போயிருவோம் அப்படின்ற மோட்டிவேஷன் போனா அது ஒரு டிசப்பாயின் ஆகவே இருக்கு. நானும் எத்தனையோ வாட்டி வந்து அழுதுருக்கேன், ஐயோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயும் ஃபெயில் ஆகி வரும், இந்த மாதிரி எத்தனை கம்பெனிஸ் போறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பழைய ட்ராக்கே போயிடலான்ற அளவுக்கு நான் யோசிச்சு ரொம்ப ஃபெட் அப் ஆயிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த கம்பெனி விட்டா இன்னொரு கம்பெனி இருக்கு, இதுல கத்துக்கிட்டா அதை போய் இன்னொன்னு போய் ஆன்சர் பண்ண முடியும்ன்ற இன்டென்ஷன்ல நான் போய் அட்டன் பண்ண. இந்த லாஸ்ட் கம்பெனி அப்படிதான் நான் அட்டன் பண்ணேன். கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கும். உள்ள போகும்போதே டெக்னிக்கல் ஆப்டிடியூட் ரெண்டுமே கொடுத்தோன்னே நான் எனக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆப்டிடியூட் கொடுத்துட்டோம் அவ்வளவுதான், நம்மளுக்கு ஒண்ணும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கொடுத்துட்டோம்னா ஆன்சர் பண்ணிட்டோம்னா வேற எதுவும் அவங்க பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷா அவங்க வந்து ரொம்ப பேசிக்காவது தெரிஞ்சான் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அதாவது டெக்னிக்கல் பண்றது நம்மளோட ஸ்ட்ராங், அதாவது நம்ம அந்த சப்ஜெக்ட் லெவல் ஒர்க் பண்ணிட்டு மத்தபடி நம்ம பிராக்டிக்கலா எப்படி ஆன்சர் பண்றோம்ன்றதும் கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கம்பெனில இருந்தீங்கன்னா வேற ஆஃபர் கிடைச்சதுன்னா எப்படி அந்த இதுக்கு போயிருவீங்களா? இந்த கம்பெனில எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணுவீங்க? வாட் வில் யூ அச்சீவ் இன் திஸ் கம்பெனி இஃப் யூ ஜாயின் அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கு நம்ம அந்த எப்படி சொல்ற அந்த டைம்க்கு கரெக்டா நம்ம அவங்க எதிர்பார்க்காம ஆன்சர் பண்ணிட்டா அவங்க பெருசா அதுக்கு அப்புறம் க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. எதிர்பார்க்கே தெரியுது. பட் நீங்க அட்லீஸ்ட் எவ்வளவு அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் காட்டுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு கேட்டாங்க, எனக்கு ஆக்சுவலா தெரியல, நான் கேட்டேன். இங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் அது மோஸ்ட்லி தெரியும், ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு தெரியாதுன்னு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நீங்க அதை பத்தி கேட்டிருக்கீங்க, அட்லீஸ்ட் ப்ரௌஸ் பண்ணிருக்கீங்க, ஓகே பரவாயில்ல, நாங்க சொல்லித்தரோம் சொல்லியிருக்கோம்.
குயிட். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. சாக்கே.